அடிப்படையில்தான் இந்த வஹாபிசம் என்பது பல்வேறு போர்வைகளை தூக்கிக் கொண்டு பல்வேறு பெயர்களை சொல்லிக் கொண்டு வந்து 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 கடைசியில் தன்னை ஒரு மனிதனாக இல்லை, மனிதனாக கூட மதிக்க முடியாத மக்களாக அவர்கள் மாக்களாக மாறிவிட்டு அவர்களால் அழிந்து போனார்களே தவிர, இந்த மக்கள் இன்ஷால்லா அடுத்த சுற்றுல அவங்க அவங்க எப்படியெல்லாம் பேசினாங்க, என்ன என்ன சுயநலத்தால் அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்பதற்கு ஆதாரத்தோடு தான் வந்திருக்கின்றேன். அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமே ஆனால் அந்த ஆதாரத்தை உங்களுக்கு முன்னால காட்டுறேன். நன்றி, வாய்ப்புக்கு வசலாம். அருமையான கருத்துக்களை தனது வாதத்திலே வைத்தார் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள போய் நம்மள மாதிரின்னு சொல்லும் பொழுது இந்த சமுதாயம் ஒரு காலத்துல தூங்கிக்கிட்டு தானே இருந்துச்சு அப்படின்னாங்க. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொன்னாங்க, ஐயுக்கும் மிசிலி, உங்களில் யார் என்னை போன்றிருக்கிறார், யாரும் இல்லை என்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் பின்பற்றோம்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய சொல்லுக்கே மாற்றமாக இல்ல நீங்க எங்கள மாதிரிதான் என்று சொன்னவர்கள் தான் இந்த வஹாபிகள். இவர்களா ஹதீஸை பின்பற்றுகிறார்கள், இவர்களா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேணாம். நாங்க இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வஸ்ஸாபிகூன அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹஸான் என்கிறான். அன்சார் தோழர்கள், முஹாஜிர் தோழர்கள், இவர்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள், இவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அதுதான் மகத்தான வெற்றி. இறைவன் சொல்றான் சஹாபிகளை பின்பற்றணும், இந்த வஹாபிகள் சொல்றாங்க சஹாபிகள் பின்பற்ற வேண்டாம் என்று. அப்படியானால் இந்த வஹாபிகள் யாருக்கு எதிரான போர் தொடுத்திருக்கிறார்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். சுன்னத் ஜமாத்துக்கு எதிராக நிற்கிறாங்க வஹாபிகள், இல்லை படைத்த இறைவனுக்கு எதிராக நிற்கிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள், அதுதான் உண்மை. அதே போல பாருங்க, இந்த அமைப்புகள்லாம் ஒன்னு ரெண்டு மூணு இப்படி பிரிஞ்சுகிட்டே போனிச்சுனாங்க, அது சரிதான். இப்ப நம்மளே ஆச்சரியப்படுறோம், முன்னால இருந்த அமைப்பு பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறோம், புதுசா பிரிஞ்ச அமைப்பு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது. அதுக்கடுத்து இன்னொரு பிரிவு பிரியுது, அவன் சொல்ற பார்த்தாக்க இதுக்கு முன்னால் உள்ள பரவாயில்லை நினைக்கிறோம். இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி எந்த விஷயத்துல, வழிகட்டுல. என்ன சொன்னா, வித்த காட்டிக்கிட்டே இருந்தா ரோட்டுல, அவன் சொல்றான் நான் 300 வருஷமா இந்த வித்தை காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, பார்வையாளர் ஒரு ஆள் யோசிச்சான், இல்ல ஒரு ஆள் 100 வருஷம் வாழ்றதே பெருசு, இவன் 300 வருஷமா இந்த வித்தை காட்டுறாங்க, என்ன ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி. அங்க ஒரு சின்ன பையன் டமாரம் அடிச்சுக்கிட்டு இருந்தான் வித்தை காட்டுற இடத்துல, அவன்கிட்ட போய் என்னடா உன் பாஸ் 300 வருஷமா வித்தை காட்டுறாராம உண்மையாடா அப்படின்னு கேட்டா, அவன் சொன்னான் அது என்னமோ எனக்கு தெரியாது சார், ஏன்னா இந்த ஆட்டை நான் வேலைக்கு சேர்ந்தே ஒரு 100 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிறான். அப்பதான் இந்த ஆள் பார்த்தான் இவனுக்கு பாசே பரவாயில்லையு நினைச்சான். இந்த மாதிரி முன்னாளைக்கு இருந்த வழிகேட்டு கூட்டமே பரவாயில்ல போல தெரியுதா இவனுக்குன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய பரிணாம வளர்ச்சி. கள்ளநோட்டு ஒருத்தன் அடிச்சான், அடிக்க கூடாது சட்டப்பிரகாரம், ஒருத்தன் அடிச்சான், அதே ஒழுங்கா செய்யல, 15 ரூபா நோட்டை போய் அடிச்சு போட்டான். எங்கேயோ போய் செல்லுமா, கொடுத்து கொடுத்து பார்த்தா எங்கேயும் செல்லல. அதனால இவன் நினைச்சான் இங்க எல்லாம் உஷாரா இருக்கிறாங்க, அதனால ஒரு கிராமத்து பக்கம் போவோம், அங்க விவரம் தெரியாம இருப்பான், கொடுத்து மாத்திக்கிட்டு வந்துடலாம் சொல்லி அங்க போனான். ஒரு சின்ன கடை இருந்துச்சு, அங்க போய் 15 ரூபா நோட்டை கொடுத்து சில்லற தாங்க. அவன் வாங்கி பார்த்துட்டு சில்லற தர்றேன், ஆனா 1 ரூபா எனக்கு கமிஷன் தந்துடுன்னா. இவன் சொன்ன எடுத்துக்க, கிடைச்ச வரைக்கும் அவன் தானே. அந்த கடைக்காரன் உள்ளுக்கு போய் வெளியே வந்து 2 7 ரூபா நோட்டை தூக்கி கொடுத்தான். அப்பத்தான் இவன் நினைச்சான் என்னடா நம்மட பரவாயில்ல போல தெரியுதா அப்படின்னா. இவன் இப்படி வழிகேட்டுல ஒன்றுக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல பொய்யினை அவன் சொல்ற பரவாயில்ல இவன் சொல்ற அளவுக்கு பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் மிக அற்புதமாக எடுத்து வைத்தார். அதற்கு பதில் சொல்ல வருகிறார், மக்களின் விழிப்புணர்வே என்கிற அணியை சார்ந்த ஆலி ஜனாப் எஃப் அப்துல் கரீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தகமைசால் தலைவர் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற ஆன்றோர் குருமக்களே, அணியணியாய் திரண்டிருக்கும் லட்சக்கணக்கான மூமின்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அன்னலம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியும் என்றென்றும் உண்டாவதாக. நீங்க அதற்கு பட்டிமன்றத்தை இப்ப தொடங்கியிருக்கீங்க, ஆனா அல்லாஹு தஆலா முத முத பட்டிமன்றத்தை தொடங்கி வச்சுட்டான். எப்படிப்பட்ட பட்டிமன்றத்தை தொடங்கி வச்சுட்டானா, நாங்க ரெண்டு அணியில பேசுறத வச்சு அதுக்கு பிறகு நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்க. ஒரு பட்டிமன்றத்தை உருவாக்கி தீர்ப்பையும் முதல்லயே சொல்லி
அதன்படி நடந்துக்குங்கன்னு அல்லாஹ் ஒரு பட்டிமன்றத்தை தொடங்கி வச்சதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்கையில் வைத்து கோடானு கோடி அமரர்களை கூப்பிட்டு ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அமரர்கள் சஜிதா செய்தார்கள். ஒரே ஒருத்த மாத்திரம் சஜிதா செய்யல. அவன் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் உன்னை தவிர என்னுடைய நெற்றியை வேறு யாருக்கும் நான் சஜிதா செய்ய மாட்டேன். பர்ஃபெக்டான பக்காவான யதார்த்தமான தௌஹீதா இல்லைங்களா? அது இதுதான் தௌஹீது. அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த தௌஹீது எனக்கு தேவையில்லை, என்னுடைய தௌஹீது நான் விரும்பும் தௌஹீது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகம் தண்டில் நூறாக இருந்த நூரே முஹம்மதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை செய்யும் தௌஹீது தான் எனக்கு வேணும்னு அல்லாஹ் சொன்னான். இதை இப்லீசு விழிப்புணர்வோடு பார்க்க தவறிட்டான். அவனுக்கு அல்லாஹ் விழிப்புணர்வையும் ஊட்டல. அவன் ஒருவேளை சுயமாக விழிப்புணர்வு அடைந்திருந்து அல்லாஹ் அல்லது அல்லாஹ்வால் ஊட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு இயக்கங்கள் பல நூறாக பெருகி வந்திருக்காது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்று விழிப்புணர்வை ஊட்டணும் இல்ல சுயமா விழிப்புணர்வு அடையணும். இப்ப நீங்க தமிழகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் புழுங்கிக் கொண்டிருந்த ஒன்றை செய்வதற்கு ஆவல் இருந்தும் செய்ய முடியாத ஒன்றை அல்லாஹ் ரசூலுடைய மிகப்பெரிய துவாவினாலும் ஆண்டகை முஹையத்தீனுடைய மாபெரும் திருவையினாலும் துவங்கி வச்சிருக்கீங்க. இப்ப எல்லாரும் உங்க பின்னால நிக்கிறாங்க அல்லாஹ் விரும்பிய தௌஹீதின் பக்கம். அப்ப இதுல நமக்கு ஒரு சின்ன செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக இப்லீஸ் வேலை செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் யாரையெல்லாம் மரியாதை செய்கிறானோ அவங்களை எல்லாம் தாக்கி பேசணும். இதுதான் போலி தகுதி எதிரணியுடைய வாதம். இப்ப எப்படி சுயநலத்தை எப்படியாவது வெற்றி பெற வச்சிருந்தேன் சுயநலத்தோட ஒரு அணியில் உட்கார்ந்து இருக்காங்களோ அது மாதிரி ஒரு வாதம். நாம் சிந்திக்க வேண்டும் தோழர்களே, மார்க்கம் தெளிவாக இருக்கின்றது. குழப்பவாதிகளுடைய குழப்பம்தான் மார்க்க அறிவு இல்லாதவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. சொல்றான சவுதியில என்னைக்கு பெருநாள் தொழுகிறாங்களோ அன்னைக்குதான் நம்மளும் தொழுகணும். ஏண்டா ஒரே இறை ஒரே மறைன்னு சொல்றோம், அப்ப ஏன் அங்க முத நாள் கொண்டாடுறாங்க இங்க மறுநாள் கொண்டாடுறாங்க? உலகம் பூரா பெருநாளை ஒரே நாள்ல கொண்டாடுனாங்க. கொஞ்சமாவது சிந்திக்கிறானுங்களா? நமக்கும் இலங்கைக்கும் 40 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. இங்க பகல் 10 மணின்னு சொன்னா அமெரிக்காவில ராவு 10 மணி. நம்மளும் கஷ்மீர் கட்டிக்கிட்ட நேரத்தில் குளிச்சு முடிக்கிட்டு அமெரிக்கா காரணம் ராவு 10 மணிக்கு போய் பெருநாள் தொழுக முடியுமா? சிந்திக்க மறக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். அதே மாதிரி பாருங்க, ஃபித்ராவுடைய காசை நீங்கள் முசல்லாவை நெருங்குவதற்கு முன்னால் உங்கள் குடல்வாதி ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழை உறவினர்களுக்கும் அவர்கள் எல்லோருமே பணக்காரர்களாயிருந்தால் உற்ற நண்பருக்கும் கொடுத்துட்டு போங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்க. தலைநோம்புலேருந்து சாக்கில் அல்றானுங்க ஃபித்ரா காசை. அந்த ஃபித்ரா காசு சாக்கில் அள்ளி மக்களுக்கு யாருக்கு போதுங்கிறீங்க? தனக்கு போஸ்ட் ஓட்டுறவன், தன்னை புகழ்ந்து பாடுறவன், தனக்கு கூட்டம் சேர்க்கிறவன், தனக்கு ஆள் பிடிக்கிறவனுக்கு பூரா 5000-10000 கவர்ல போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த இளைஞர்கள் இன்று விழிப்புணர்வு அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னை பற்றிய ஒரு செய்தியாவது நீங்கள் பிறரிடத்தில் எத்தி வையுங்கள். அன்றைய தினம் மைக் இல்லை, மேடை இல்லை, பந்தல் இல்லை, அலங்காரங்கள் இல்லை. இன்று எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது அதற்காக மீலாது விழாக்களை நாம் ஏற்பாடு செய்தால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய வழிமுறையா என்று சொல்லித் திரிகிறார்களே. வரதட்சணை ஒழிப்பு மகாநாடு என்று ரசூலுல்லாஹ் நடத்தி காட்டினார்களா தோழர்களே? இந்த சமுதாயத்துடைய மானத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய நாம் மற்ற சமூகத்து மக்கள் எண்ணுகிறார்கள் இந்த துலுக்க ஜனங்களுடைய பெண்கள் வரதட்சணை கொடுமையால் தாலி கழுத்து ஏறாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் என்னும் அளவிற்கு ஊருக்கு ஊர் வரதட்சணை ஒழிப்பு மகாநாடு என்றும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் என்று போட்டு தெரிகிறார்கள்.